அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் இன்ஸ்டன்ட் மெது வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், பொடி ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலான்னு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் தயிர், மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காய பவுடர் தேவைக்கேற்ப ஆயில் பொரித்து எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லையே 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ஊற்றியாச்சு, இன்னும் 1/2 கப் சேர்த்துக்கிடலாம். 1/2 கப் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும், எடுத்து வச்ச ரவையை அதில் சேர்த்துடலாம். நான் பொடி ரவை எடுத்ததுனால மிக்சியில் அரைக்கலை. ரவை கொஞ்சம் பருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி கொதிச்சிருச்சு, எடுத்த ரவை அதில் சேர்த்துடலாம். ரவை நல்லா வேகட்டும், உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கிடலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சதுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கட்டி கிடக்குமோ அப்படின்னு பயம் வேண்டாம். கையை வச்சு மசிச்சு விடும்போது சின்ன சின்ன கட்டி கிடந்தாலும் அது நல்லா வந்துடும். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் இதை ஆற விட்டுறலாம். ரவை ஆறிடுச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரவை நல்லா ஆறிடுச்சு, இப்போ கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்றேன். மிளகு, கருவேப்பிலை, மல்லி இலை, கட் பண்ண மிளகாய், நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்ச 2 ஸ்பூன் தயிரையும் இதோடு சேர்த்துருவோம். தயிர் சேர்க்கும்போது கொஞ்சமாக புளிப்புத்தன்மை இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு தான் 2 ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காய பவுட்ரு சேர்த்துட்றேன், 1/2 ஸ்பூன் காய பவுட்ரு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஆப்பச்சோடாவும் சேர்த்துட்றேன். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உப்பு செக் பண்ணியாச்சு, உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தேவையான சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா அழுத்தி முதல்ல உருண்டை பிடிச்சிக்கிறலாம். உள்ளங்கையில் வச்சு அழுத்தி எடுத்துடலாம். விரலை வச்சு ஒரு ஹோல் போட்டுருவோம். இதே மாதிரியே எல்லா மாவுலையும் வடை தட்டி எடுத்து வச்சுட்டு பொரிச்சுக்கிறலாம்.
எல்லா மாவையும் வடை தட்டி எடுத்தாச்சு. நான் எடுத்த அளவுக்கு 13 வடை வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு ஒரு வடையாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். வடையை போட்டதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இருந்து நல்லா கம்மி பண்ணிடலாம். இல்லைன்னா சட்டுன்னு வெளியில் பொரிஞ்சு உள்ளே பொரியாமல் ஆயிரும். லைட்டாக பெரட்டி விட்டுக்கிறலாம். போட்டதும் பெரட்டக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கழித்து பெரட்டிக்கிறலாம். ரெண்டு பக்கம் நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா பொரிய வச்சுக்கிறணும் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும். நான் இன்றைக்கி 5 பீஸ் போட்டிருக்கேன். நம்ம எடுக்கிற பாத்திரத்தோட சைஸை பொறுத்து எத்தனை எண்ணம் போட்டுக்கிறலான்னு பார்த்து போட்டு பொரிச்சுக்கிறணும். ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி நல்லா பொரிஞ்சதும் பார்க்கலாம். நல்லா பொன் கலராக பொரிஞ்சிருச்சு, ப்ரௌன் கலராக. இப்போ எடுத்துடலாம். அந்த வடையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ மீதமுள்ள வடையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீதமுள்ள வடையும் எண்ணெயில் போட்டாச்சு. பொரிஞ்ச பிறகு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு பொரிச்சாச்சு. இந்த வடையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரவையில் பண்ணுறமே அதிகமாக எண்ணெய் குடிக்குமோங்கிற பயமே தேவையில்லை. அப்படிலாம் எண்ணெய் ஒன்றும் ஜாஸ்தி குடிக்காது. மெதுவடை பண்ணுறதுக்கு உளுந்து தான் தேவைங்கிறதும் இல்லை. ரவையை வச்சே நல்ல சாஃப்டான மெதுவடை பண்ணிடலாம். இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். தயிர் சேர்த்து எல்லா வடையும் எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லா வடையும் எடுத்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. உளுந்தே இல்லாமல் நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி பண்ணியாச்சு. பிச்சு காமிக்க பாருங்கள். இந்த மெதுவடையை டீ போடுற டைம்லேயே பண்ணிடலாம். சட்னி அல்லது சாஸோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.